ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து தமிழும் கோதையும் போயிட்டு இந்த மாதிரி வந்து ராகினி வீட்டில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வளகாப்புக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் நான் ராகினியுமே இவங்க மேலே இருக்க கோபத்தினால என்னால் வர முடியாது, நீங்கள் இங்கிறதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ராகினி கிட்ட போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ராகினி இப்படி பண்ணால், இந்தமாரி வந்து நம்ம வீட்டில் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட நம்மளோட குழந்தையோட வளகாப்புக்கு அவங்க வந்தாங்கல்ல, நாமளும் அதுமாரி அவங்களோட வளகாப்புக்கு போகணும்ல. அவங்க என்ன தான் வந்து நம்ம மேலே கோவப்பட்டாலும் சரி, நம்மளை இது பண்ணாலும் சரி, நம்ம அவங்களோட குடும்பத்துக்காக போய் நிற்கணும். என்றைக்கு இருந்தாலும் நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே ஒரு நாள் வந்து சேர்ந்து நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசி அவங்கள அமைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை திட்டுற மாதிரி திட்டி கரெக்டாக வந்து அவங்களையுமே அந்த வளகாப்புக்கு வர்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ ராகினியுமே வந்து ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க உங்களை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க, நீங்கள் தப்பானவங்க தப்பானவங்கன்னு சொல்லி என்கிட்ட நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி மறுபடியுமே வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னோடய வீட்டுக்காக அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை ராகினி, நீ பண்ணுறது தப்பு, அவங்க ஒரு வளகாப்புன்னு கூப்பிட்றப்ப நம்ம கண்டிப்பாக போகணும். நல்லதோ கெட்டதோ ஒரு ஃபங்க்ஷன் வர்றப்போ நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் மனசில் வச்சுக்காமல் நம்ம அந்த வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும். சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து பயங்கரமாக பேசி கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து ராகினியை ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கரெக்டாக அர்ஜுனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன அர்ஜுன் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இப்போ தான் ராகினி அவளோட குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு நம்ம கூட வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கா, நீ இப்போ போயிட்டு அவளை வந்து அந்த வளகாப்புக்கு போ, அங்கே நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அம்மா சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதே நேரம் அவங்க அக்காவுமே கூட இருந்துட்டு, ஏன் தம்பி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இப்போ தான் நமக்கு சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு, எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நீ மறுபடியுமே எதுவும் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அர்ஜுனுமே லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த அர்ஜுனோட மாமாவுமே வந்து, எனக்கு தெரியும் இந்தமாதிரி என்னோடய மாப்பிள்ளை பயங்கரமான ஒரு பிளானை போட்டான், இல்லைனா இப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பார்த்தீங்களா என் மாமாவுக்கு தான் என்னை பற்றி தெரியுது, என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்காரு என் மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அவங்க மாமா பார்த்து சிரிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எதுக்குடா என்னடா பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்றும் இல்லைம்மா, இந்த சொத்தை நம்ம பேரில் நம்ம மாற்றிக்கணும், ஆனால் அது நம்மளாக கேட்டேனா வந்து அது நல்லா இருக்காது, அந்த சொத்து மொத்தத்தையும் ராகினியே வந்து பாரு என் பேருக்கு எழுதி வைப்பாப்பார், அப்படி ஒரு பிளானை தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதிக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணணும், நான் போயிட்டு அந்த கிஃப்ட் ரெடி பண்ணுற வேலையை பார்க்குறேன், நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பயங்கரமான வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்தமாரி வந்து அந்த கோயிலில் வளகாப்புக்குண்டான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த நேரம் சரஸ்வதியுமே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து தமிழுமே வந்து சரஸ்வதியை போயிட்டு என்னாச்சு சரஸ்வதி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க இந்த மாதிரி வந்து ராகினி வந்திருந்தா அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், உண்மையிலுமே அவள் வருவான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசில் இருக்க அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழுமே வந்து அதுக்கு அதை பற்றிலாம் நீ எதுக்காக யோசிக்கிற, நாம தான் அவளை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோமே, பட் ஆனால் அவள் தான் வந்து நம்ம மேலே இருக்க கோபத்தினால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, என்ன பண்ணுறது விடு, அவளே ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவா நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே இந்த பக்கம் சரஸ்வதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சரஸ்வதியுமே லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த கோயிலோட வாசலை எட்டி பார்த்தா ராகினியுமே தன்னோட குழந்தையோட அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அதே நேரம் அர்ஜுனுமே சிரிச்சுக்கிட்டு ராகினியை பார்த்து பக்கத்தில் போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் கரெக்டாக பின்னாடியுமே அர்ஜுனுமே சிரிச்சுக்கிட்டே வராரு. இதை பார்த்த உடனே கரெக்டாக வந்து தமிழுமே கையை முறுக்கிறாரு. அந்த நேரம் வந்து சரஸ்வதி தமிழோட கையை பிடிச்சி, தமிழ் எனக்காக தயவு செஞ்சு இந்த இடத்துல மட்டும் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், எதுக்காகவும் இந்த மாதிரி வருது அர்ஜுன் கூட ட்ரிகர் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சரஸ்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரஸ்வதி பேசுகிறத கேட்ட தமிழுமே வந்து, கவலைப்படாதம்மா, நான் உனக்காக எதை வேணாலும் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் ராகினியுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று இந்தமாதிரி வந்து கரெக்டாக ராகினியோட குழந்தையுமே வந்து சரஸ்வதி வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை எல்லாத்தையுமே வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க கோதையுமே, பரவாயில்ல நம்ம கூப்பிட்டதுக்காக ராகினி இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து இதுமாதிரி வந்து சரஸ்வதிக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த நேரம் ராகினியுமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரெடி பண்ண கிஃப்ட்டை வந்து இந்தமாதிரி சரஸ்வதிகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனுமே வந்து தனியாக போய் அவங்கள மீட் பண்ணி, இந்தாங்க இந்த கிஃப்ட் நான் உங்களுக்காக ரெடி பண்ணேன், நீங்கள் எனக்காக இதை நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் தமிழை போய் தனியாக மீட் பண்ண போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. தமிழுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர எல்லா கெஸ்ட்டையுமே நல்லா கவனிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனும் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறத கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அர்ஜுன் தன்னை பார்த்து வரதை பார்த்தோன்னா அவருமே என்ன அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, உன் ஒய்ஃப் இதோட இறக்க போகிறா, அதனால் அவளுக்கு வந்து வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்ற, சரி உன் ஆசைக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தான் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இந்தமாதிரி வந்து தமிழை தரக்குறவாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தமிழுமே வந்து கையை முறுக்கிட்டு இருக்கப்போ, என்ன என்ன அடிக்க போறியா, உன்னால் என்ன அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தமிழை டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உன் சரஸ்வதியோட கண்டிஷன் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாதாமே, ஏன் தமிழ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி சரஸ்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னமோ நினச்சேன், இந்தமாதிரி அந்த வார்டன்ட்ட பணத்தை கொடுத்து என்னென்னமோ பண்ணமே இந்த சரஸ்வதிக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், பட் ஆனால் நினச்சதோட ஒரு மடங்கு அதிகமாகவே நடந்துருச்சு, நானும் இந்தளவுக்காகவும் நினைக்கல, இன்னும் கொஞ்சம் நாளில் உன் ஒய்ஃபும் இறந்துருவா,
கடைசியில் அவன் குழந்தைய உன்னை விட்டு போயிடும், நீ தனி மரமாக நிற்ப, இதை பார்த்து நான் சந்தோஷப்படுறதுக்காக தானே இவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் அது நடக்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழுமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயங்கர கோபத்தோடு நின்றுட்டு இருக்கப்போ, என்ன தமிழ் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பயங்கரமான கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன், அந்த கிஃப்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு உன் ஒய்ஃப் பிரிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் ராகினி கிட்டேருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே என் பேரில் நான் எழுதி வாங்க போகிறேன், அதுக்கும் பேப்பர்லாம் ரெடியாக தான் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் உன் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் வந்து என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? அதை நீ தெரிஞ்சுக்கவே கண்டிப்பாக அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பாரு உன் ஒய்ஃப் அதை பிரிக்க போகிறா, அதை பிரித்த உடனே தான் அதில் அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கே நம்ம நான் நினைக்கிறதெலாம் நடந்துடும் நினைக்கிறேன், உனக்கும் வந்து ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலோட இந்தமாதிரி அவர் கிஃப்ட்டில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வச்சிருக்க மாதிரி தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட தமிழுமே பயங்கரமாக ஷாக் ஆகி போய்ட்டு அந்த அவரோட சட்டையை பிடிச்சி அந்த கிஃப்ட்டில் என்னடா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதை நியாயத்துக்கு உனக்கு சொல்லணும், அதை திறந்து சரஸ்வதியை பார்த்துட்டு உங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்களான்னு தெரில பட் நீங்களே தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கிஃப்ட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறத பற்றி கரெக்டாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் இதை கேட்ட தமிழுமே ரொம்ப டென்ஷன் ஆகி அர்ஜுனை போட்டு பலார் பலார்னு ரெண்டாரை அரைச்சிட்டு அவரை போட்டு நல்ல நங்கு நங்கு நாலு குத்து குத்திட்டு கரெக்டாக அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு சரஸ்வதி கையில் இருக்க அந்த கிஃப்ட்டை போய் டக்குன்னு பிடிங்கி அங்கேருந்து தூக்கி எறிகிறாரு. அந்த கிஃப்ட்டை தூக்கி எறிஞ்சதை பார்த்த சரஸ்வதியுமே பயங்கரமாக ஷாக்கில் இருக்கிறப்போ அங்கே சுற்றி இருக்கவங்களுமே வந்து எதுக்காக இவர் இந்த கிஃப்ட் இப்படி தூக்கி எறிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ராகினியுமே வந்து ஏன் இப்படி பண்ணார் தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரத்தில் அர்ஜுனுமே முகம் ஃபுல்லாக காயத்தோடு கரெக்டாக ராகினிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ராகினியுமே என்னாச்சு என்னாச்சு அர்ஜுன் உங்களுக்கு முகத்தெல்லாம் காயமாக இருக்குது, யார் உங்களை அடித்தா, யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவருமே எதுவுமே பேசாமல் இல்லை ராகினி வேண்டாம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம், இப்போ நம்ம இங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ ராகினியுமே வந்து நீங்கள் முதல்ல இருங்க, யார் உங்களை அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவருமே எதை பற்றியுமே சொல்லாமல் இல்லை நான் இந்த குடும்பத்தோட சேர்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே என்னை பிடிக்கலை, நம்ம வேண்டாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்த ராகினியுமே தமிழ் என்ன தான் இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு அவங்கக்கிட்ட போயிட்டு, ஏன் தமிழ்னா நீ கூப்பிட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கூட வர வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும், நம்மளோட குழந்தையோட வளகாப்புக்கு அவங்க வந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க, ஆனால் நீ வந்து இங்கே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து தமிழுமே வந்து அந்த உண்மை யார்ட்டையுமே சொல்ல முடியாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ராகினியை பார்த்து ராகினி இல்லை ராகினி அவன் அந்த கிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அந்த கிஃப்ட்டில் என்ன அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு ராகினியுமே அந்த கிஃப்ட் எடுத்து பிரிக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை பிரித்தவொடனே அதில் வந்து பேபிக்குண்ண பொருட்கள்லாம் வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே ராகினி இவ்வளோ அருமையான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இந்த கிஃப்ட்டை நீ வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு அவரையும் போட்டு இப்படி அடிக்கிறியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோத குடும்பத்தில் இருக்கவங்களும் என்ன பாச்சு ஏன் இதுக்காக நீ அர்ஜுன் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி தமிழ்கிட்ட கேட்குறாங்க. தமிழுமே வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் திருத்திருந்து முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் கரெக்டாக அங்கே வந்த நமச்சியுமே வந்து இல்லை இல்லைம்மா இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ண வர்றப்போ தமிழுமே நமச்சி ஏதாவது பேசுனா அப்படின்னா கண்டிப்பாக உளறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து எல்லா தப்பையுமே தாமலே எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் சரஸ்வதியுமே தமிழை பார்த்து எதுக்காக இவர் எல்லா தப்பையும் தாமலை எடுத்துக்கிறாரு, அப்படி எதுக்காக இந்த மாதிரி வந்து அர்ஜுன்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டார், அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ராகினியுமே வந்து பயங்கர கோபத்தோட என்னோட புருஷன் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்களாம் ரொம்ப அவனை கேவலமாக நடத்திட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்றைக்கே நான் போயிட்டு என்னோட மொத்த சொத்தையுமே என்னோட புருஷன் பேரில் மாற்றி வைக்கிறேன், அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்கே அர்ஜுனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அர்ஜுனுமே கரெக்டாக ராகினி வெளியில் போகிறப்போ தமிழை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சரஸ்வதிக்கு பயங்கரமான டவுட் வந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை தமிழ் நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாரு, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே முழு முயற்சியோடு இறங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழோட மனசு வருத்தப்பட்டு இருக்கிறது யாருக்குமே புரியல, நமச்சியை தவிர நமச்சியுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு வா தமிழ் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக வளகாப்பு ஃபங்க்ஷனில் அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சரஸ்வதிக்கு நடக்க போகிற விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட இருந்து தெரியாமல் எப்படி தமிழ் காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவருக்கு லைக் பண்ணுங்கள், இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ கைஸ் இன்னொரு வேறு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.